ஹாய் மீபாஸ் இன்றைக்கி மே 16 மகாநதி சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க 4 பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, இப்போ இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில, என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கும்போது அப்போது நிவின் போய் யாருக்கோ கால் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ராகவோட கார் வந்து மலையிலேருந்து கீழே இறங்கியிருக்குது, கண்டிப்பாக ராகவ கூட தான் யமுனா இருக்குதா, அப்போ ராகவை கண்டுபிடிச்சிட்டே யமுனாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கா, அவனும் போய் பார்க்கணும்னு, குமரனும் நவீனும் நாங்கள் 2 பேரும் போகிறோம், நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்கன்னு காவேரி கிட்டையும் கங்கா கிட்டையும் சொல்லும்போது, 2 பேருமா இல்லை, அவள் இல்லாமல் நாங்கள் எப்படி போக முடியும், நாங்கள் போய் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் போகவே மாட்டோம் சொல்லிட்டு 2 பேருமா சாதிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன செய்யணும் தெரியல. அப்போ குமரன் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டில் யாராவது இருக்கணும்ல, வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆறுதல் சொல்ல, அதனால் கங்காவும் நானும் வீட்டுக்கு போகிறோம், நிவினையும் காவேரியையும் நீங்கள் 2 பேரும் அவங்கள போய் தேடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா கிளம்புறாங்க. வரவழியில் கங்கை ரொம்ப அழுறாங்கன்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு, ஏன் இப்படி அழுற, நீ தானே வீட்டில் இருக்கவங்களுக்கு தைரியம் சொல்லணும், அதுவும் யாருமே இல்லாத மாதிரி அழுறணுன்னே. இப்போ கங்கா வந்து குமரனோட தோளில் சாஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. குமரன் என்ன நினைக்கிறாருன்னு, இது எவ்வளோ ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இதெல்லாம் நடந்திருக்கணும், இப்போ போய் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. இங்கே நடக்குதுன்னா காவேரி ஒவ்வொரு கடைக்கடையாக போய் கேட்குறாங்க, இந்த இவங்களை எங்கேயா பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்டு, கடைசியில் நிவின் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பயப்படுறீங்க, நம்ம மலையை விட்டு இறங்கி அந்த வீட்டுக்கு போயிட்டோன்னா அங்கே தான் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இங்கே நடக்குதுன்னா யமுனா வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இது பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஊஞ்சல் தட்டி கீழே விழுந்தோடனே ராகவ் வந்து அடித்து ரூம்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு பிரியாணி சாப்பிட சொல்லும்போது அவங்க தட்டி விட்டுருந்தாங்க, அது அவரோட ஷர்ட்லலாம் பட்டுருது. அவர் ஷர்ட்டை கழட்டிட்டு வெளியில் வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா அப்படின்னோடனே, கேர்ள் ஃப்ரெண்டு கூட வந்தால் என்ன செய்வாங்க, அதுதான் நடந்துச்சு, அவர் ரொம்ப கோவமல்லாடாக இருந்தானோடனே, கோவமெல்லாம் எவ்வளோ நாளைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் இங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே வீட்டில் வந்து சாரதாவோட வீட்டுக்கு வந்து அவங்க குமரனோட அம்மா வராங்க, வந்து என்னடி இப்படி ஆயிடுச்சு, வயசுக்கு அந்த பொம்பளை பிள்ளையை தொலைச்சிட்டு நிற்கிறீங்களே, என் தம்பி இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க வேறு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு என்னுடைய எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, பசுபதி வந்து போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வராரு, வந்து நடந்ததெல்லாம் விசாரிக்கிறாங்க, அதோடு அந்த ப்ரொமோவை என் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.